ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ரீட்ரை அனிமே எபிசோட் 8 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 7 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஜீரோ பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஓட விட்டுட்டான். இப்ப அதை பார்த்து மக்கள் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீரோவும் அந்த பொண்ணு கிட்ட, சரி இப்ப எப்படி சீக்கிரத்தை உனக்கு ஞாபகம் வந்துருச்சா, அந்த பொண்ணு அழுதுகிட்டு ஜீரோ கட்டி பிடிக்கிறான். ஜீரோவும், ஏ பொண்ணு முன்னாடி விட்டு நிஜமா இப்ப சந்தோஷமா தான் இருக்க. அந்த பொண்ணும், என் பேரு ஒண்ணு பொண்ணு கிடையாது, என் பேரு ட்ரான். ஜீரோவும், எனது ட்ரானா, பேரு வித்தியாசமா இருக்கு. இப்ப பின்னாடி கில்லர் குயின் அவனை கட்டி பிடிக்கிறான். இதை பார்த்து ஜீரோவும், ஏ புள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, நல்லா கேளுமா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, அது இல்லாம இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க. கில்லர் குயினும், இல்ல ஜீரோ உங்க பின்னாடி இருக்க டிராகன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை கேட்டு ஜீரோ கிழக்க வருது. அவனும் என்ன வீடு அப்படி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப ஜீரோவும் கூடாய மாதிரி ஏஞ்சல் வைட்ட பாக்காந்திருக்கான். ஏஞ்சல் வைட்டோ, ஓ அப்ப கதைக்குள்ள பேசுற டீமன் லார்ட் நீ தானா? டீமன் லார்டோ உங்களுக்கு வேணா அப்படியே கூட வச்சுக்கோங்களேன். ஏஞ்சல் வைட்டோ, சரி அதை விடுங்க, இதுக்காக லூனா கூட இருக்கீங்க நீங்க. டீமன் லார்டோ, அவளை பார்த்தது எனக்குமே ஒரு மோசமான விஷயம் தான். முதல்ல அவ என்ன பாக்குறப்ப என்ன ஒரு தீய சக்தி நினைச்சா, ஆனா இப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை கேட்டவன ஏஞ்சல் வைட்டுக்கு ஷாக்கா இருக்கு. எனது லூனாவா, சிவனாலக்காரியாவ, அவளையும் மாத்திட்டானா, என்ன மாதிரி மந்தட்டவன் யூஸ் பண்ணா? ஏஞ்சல் வெட்டோ, டீமன் லார்ட் இந்த கிங்டம் நீங்க அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் போறீங்களா அப்படின்னு கேக்குறா. டீமன் லார்டோ, என்னோட நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, பேசுறதை விட செஞ்சு கட்டாத மக்களுக்கு புரியுன்றது. அதனால இப்ப நான் நிறைய விஷயம் செய்யப்போறேன், நான் செஞ்ச விஷயத்த அப்புறம் நீங்க என்ன பண்றதுன்னு முடிவெடுங்க. ஏஞ்சல் வெட்டு மனசுக்குள்ள, ஒருவேளை இந்த ஹோலி கேப்டன் வழிக்க போறானா? டீமன் லார்டோ, அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க. அது என்னன்னு கேட்க டீமன் லார்டோ, எனக்கு செரப் பத்தி தெரிஞ்சாகணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு நல்ல லைப்ரரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இது கேட்டவனே ஏஞ்சல் வெட்டு ஷாக்க இருக்கு. எதுக்காக இவன் செரப பத்தி கேக்குறான்? ஒருவேளை செரப்போட வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சு அவளுக்கு கொலை நினைக்கிறானா? ஏஞ்சல் வெட்டு டீமன் லார்ட் கிட்ட அந்த லைப்ரரிய உங்க இஷ்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா செரப பத்தி மட்டும் என்கிட்ட கேக்கறீங்க, அதனால சொல்ல முடியாது அப்படின்றா. டீமன் லார்டும், பரவாயில்ல இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, சரி நாங்க எது கிளம்புறேன். இப்ப டீமன் லார்டு அங்க கிளம்ப ஏஞ்சல் வெட்டும், நீங்க தான் டீமன் கிங் அழிச்சிங்களா? டீமன் லார்டு சிரிச்சுக்கிட்டு, என்னது அந்த வீக்கான மாஸ்டர் டீமன் கிங்கா? என்ன பொறுத்த இருக்கும் அது ரொம்ப வீக்கான மாஸ்டர் சொல்லலாம். இது கேட்டு ஏஞ்சல் வெட்டுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அந்த பவர்ஃபுல் டீமன் கிங்க இவனுக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சா? இப்ப வெளியே வந்தவனுக்கு அந்த பொண்ணு நிஜமலை ரொம்ப அழகா இருந்தா, அதுவும் இல்லாம மத்த ரெண்டு ஓலி மேல விட இவன் நிஜமலை புத்திசாலியா இருக்கா? ஒருவேளை அந்த ரெண்டு பேர் தான் அப்படி இருக்காங்க போல. நேத்து நடந்த சண்டையில எனக்கு நிறைய ஸ்கில் பாயிண்ட் வந்திருக்கு. இப்ப என்னால இன்னொரு எய்டு சம்மன் பண்ண முடியும், என்னால ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். அது மட்டும் கிடையாது, இப்ப ஆர்மி டிராவல் சிஸ்டமும் இருக்கு. அதனால நான் போன இடத்துக்கு என்னால ஈஸியா டெலிவர்ட் ஆக முடியும். இதை நினைச்சு டீமன் லார்டு சிரிக்க அந்த சிரிப்பு ஆக்கி கேக்குறா. அட டீமன் லார்ட் தானே, அந்த மாதிரி மோசமான சிரிப்ப அவரால் மட்டும் தான் சிரிக்க முடியும். ஆக்கி வந்துட்டு, சரி ஹோலி மேரி கிட்ட பேசுனீங்களே எப்படி போச்சு? டீமன் லார்டு நல்லாவே போச்சு அப்படின்றாங்க. கூனாய் மனசுக்குள்ள, எங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு அப்பா போன மாதிரி இருக்குல்ல. இப்ப டீமன் லார்டு ஆக்கியும் அந்த லைப்ரரி போய் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. டீமன் லார்டோ இந்த புக்ல எதுவுமே தெளிவா கொடுக்கல, வெறும் பிக்சர் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த உலக கிரியேட் ஆகிற போய் ஏஜென்ஸ் வந்தாங்களா? ஒருவேளை அவங்களா யாராச்சும் உருவாக்குனாங்களா? அதுவும் இல்லாம அவங்க எதுக்காக மறந்து போனாங்க? அவங்க சண்டை போட டீமன்ஸுமே இன்னும் உயிரிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படியோ போகணும்னு சொல்லிட்டு மனுஷங்க அப்படியே விட்டாங்க போல. ஆக்கியும், இல்ல இல்ல அப்படி இருக்காரு, கண்டிப்பா அவங்க நம்மள பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்றா. டீமன் லார்டு, சரிதை விடு, நம்மளுக்கு இப்ப நிறைய டைம் இருக்கு, எப்போ நாள் திருப்பி வந்து பாத்துக்கலாம். கூனாய மனசுக்குள்ள, இன்ஃபினிட்டி கேம்ல மேஜிக் ஒன்று கிடையவே கிடையாது, அதனால இந்த உலகத்துல மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணா என்னால் எதுவுமே செய்ய முடியல. அந்த மேஜிக் தடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஆகணும். இப்ப டீமன் லார்டு சிட்டிக்கு போக, ஆக்கு நீ அந்த ஹோட்டலுக்கு போ, எனக்கு ஒரு வேலை இருக்க சொல்ல, அவ்வளவு அங்கே கிளம்புறா. இப்ப டீமன் லார்டு சந்து உள்ளாரு. அவரும், இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த மாதிரி கண்ணமூச்சி வேலையெல்லாம் வாங்கிட்டு வச்சுக்க சொல்ல போய் நாட்டி ட்ரான் வரா. ட்ரான வந்துட்டு, அட நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றா. கூனாய மனசுக்குள்ள, அட இந்த பொண்ணை, இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே, நான் ஜீரோவா இருக்கிறப்ப இந்த பொண்ணு தான் நான் காப்பாத்தினேன். டீமன் லார்டும், ஏ பொண்ணு உனக்கு என்ன வேணும் கேட்க? ட்ரானும், எனக்கு அப்பவே ஒருவேளை நிறைய மக்களை கொல்லணுமான்னு கேக்குறா. டீமன் லார்டோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவள் வேற என்னன்னு கேக்க, டீமன் லார்டோ இன்னும் கொண்டாடத்துல எங்களுக்கு நிறைய பேரை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவை, அதனால நீ எங்களுக்கு தேவை அப்படின்றான். நீ ஏதோ கலர் பாப்பன்றிய, அதை வச்சுக்கிட்டு எனக்கு நல்ல வேலை செஞ்சனா நான் உன்னை ஜீரோ பாக்க வைக்கிறேன், புரியுதா பொண்ணு? ட்ரானோ, என் பேர் ஒண்ணு பொண்ணு கிடையாது, என் பேரு ட்ரான் அப்படின்றா. இப்ப டீமன் லார்டோ, சரி விவாக கலம்லாம் சொல்றப்ப கிரீனாவும், ஆமா சீஃப், யார் அந்த குழந்தை உங்க கூட? இப்போ ஆக்கோ அவளை பார்த்துட்டு, அட உன் முடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றா. லூனா பாத்துட்டு, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு டெவில் இருக்கு அப்படின்றா. கூனாய் மனசுக்குள்ள, என்னது டெவல் இருக்கா அவளுக்குள்ள?
டேமன் லார்டு லூனா கிட்ட அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ராபி வில்லேஜ்ல இவனுக்கு தேவைப்படுறா. லூனாவும் ஒரு ஹோலி மேடனும் ஒரு டெவலிக்கணுமா, ரெண்டு பேருமே சேரவே மாட்டோம். டேமன் லார்டு ஒரு வேலை நம்ம அந்த வில்லேஜ் மாத்தணும் வச்சுக்கேன், உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் உன்னும் வேற மாதிரி பாக்க ஆரம்பிப்பாங்க, உண்மையெல்லாம் உங்களுக்கு மரியாதை வரும். நல்லா கேட்டுக்கலாம், உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாத்தேன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில உன்னால முன்னேறவே முடியாது. லூனாவும் அப்படின்னா சரி, ஆனா அவள தப்பு பண்ணாலும் வச்சுக்கேன், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப டேமன் லார்டு மெசேஜ் யூஸ் பண்ணி கீரோ கிட்ட பேசினா, சரி உன்னால ஆம்னி டிராவல் அந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியுமா கேட்க, அவளும் ஆமா சீஃப் இப்ப என்னால யூஸ் பண்ண முடியுது, இப்ப தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்றா. டேமன் லார்டும் சரி எல்லாரும் வாங்க இப்ப நம்ம ராபி வில்லேஜுக்கு ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்றான். இப்ப எல்லாரும் பிடிக்க கிரீனோ பிடிக்கிறா. டீமன் லார்டும் ஆமா யூ உன்னால தான் ஜம்ப் பண்ண முடியுமே, நீ ஏன் பிடிக்கிற? கிரீனாவும் இல்ல சீஃப், நானும் யூஸ் பண்ணா உங்களுக்கு 60% மைனஸ் ஆகும்ல, இப்போ ஒரே டைம் யூஸ் பண்றப்ப 30% தான மைனஸ் ஆக போகுது. டீமன் லார்டும் அதுவும் கரெக்ட் தான், சரி வாங்க ஜம்ப் பண்ணலாம். ஆம்னி டிராவல் ராபி வில்லேஜ். இப்ப டீமன் லார்டு மத்தவங்களும் ராபி வில்லேஜுக்கு டெலிபோர்ட்டே வந்துட்டாங்க. லூனா மத்தவங்களும் ஆனா இது ரொம்ப சூப்பர் ஆச்சு டீமன் லார்டு. இப்ப டீமன் லார்டு ஒரு காலியான இடத்துல ஒரு பேச வர வைக்கிறாரு. அந்த இடத்துல ரேர் ஐட்டம் கிரியேஷன், அந்த பேஸ் அப்கிரேட் ஆகுது, அதோட பேரு ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல். இப்ப அவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க, கூணாய மனசுக்குள்ள இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஆனாலுமே எல்லாமே நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, இதெல்லாமே கரெக்டா இருக்கு, இங்கே கூட ஆரம்பிக்கலாம், ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்க, டேமன் லார்டு இது வரைக்கும் எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது, என்னன்னா ஒரு காப்பர் 100 yen, அப்புறம் ஒரு ஜெயின் காப்பர் 1000 yen, ஒரு சில்வர் 10,000 yen, அப்புறம் கோல்டு 100,000, அப்புறம் ஒரு ஜெயின் கோல்டு 2 million, அப்புறம் ஏதோ லாம்ல காயினும் இருக்கான், அது அப்பப்ப வேல்யூ மாறிட்டே இருக்குமா. அப்புறம் இந்த வில்லேஜ்ல எல்லாருமே ஏழையதா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம காசு சார்ஜ் பண்ணுவோம், ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு ஏற்கனவே காசு இல்ல, நம்ம இனிமே போடுங்கன்னா அவங்களால வாழ முடியாதுல. அப்புறம் இன்னொரு சைடு நோபல் சிங் வந்தாங்கன்னா உன்னால எவ்வளவு போடுங்க முடியுமோ அவ்வளவு போடுங்க. கீரனவ சிரிச்சு நீங்க சொல்ற மாதிரி நானும் செய்யறேன், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நோபல் கிட்ட இருந்து எல்லாத்தையும் போடுங்குவோம், அப்படி பண்றதுனால இங்க இருக்க மக்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் வரும், ஆனா நீங்க கிரேட் டெம்பர்ல பண்றதை விட இந்த இடத்துல ஆப்போசிட்டா செய்யறீங்க. டேமன் லார்டும் அந்த இடத்துல ரொம்ப காலத்துக்கு நான் விளையாண்டிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஹீரோ வந்து பாப்போமே. கீரனவும் சீஃப் எனக்கு அப்பே தெரியும், நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், கூணாய் மனசுக்குள்ள ஓகே நான் ஒத்துக்கிறேன், இவடி பேசுறப்ப கியூட்டா தான் இருக்கு, ஆனா இவ எப்பவுமே எப்படியா இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு ஹாட் ஸ்பிரிங் செட் ஓபன் பண்ணிருக்கான். இப்ப டீமன் லார்டு சொன்ன எல்லா பாத்ரூமே அங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இங்க சாப்பிடறதுக்கு தங்கறதுக்கும் எல்லாமே இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ஆனா இந்த இடம் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு, ஆமா கிரீன் எப்படி வந்து ஆப் அப்படின்றாங்க. டீமன் லார்டு பாத்துட்டு இங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு பரவாயில்ல நல்லா இருக்காங்க, அதனால இவங்களை ரிசப்ஷனிஸ்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீமன் லார்டு உங்க வேலை நீங்க முடிஞ்ச உடனே எல்லா வில்லேஜஸையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லுங்க, ஏன்னா இந்த ஹாட் ஸ்பிரிங் ரெசார்ட்டுக்கு நீங்க தான் முதல் கஸ்டமரா இருக்க போறீங்க. அங்க இருக்க பரிசோ என்னது இந்த மாதிரி பேட்ச் எல்லாம் பணக்காரங்க யூஸ் பண்றதா, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படியாது அப்படின்றா. டீமன் லார்டும் ஆனா ஆமால இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்களே, ஒருவேளை சக மக்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்பிரிங் ஓபன் பண்ணலாமா, அந்த இடத்துல மூணு காப்பர் கேன் வச்சா கூட கரெக்டா தான் இருக்கும். டீமன் லார்டும் அப்புறம் உங்க வீடு இடிச்சு வேற மாதிரி கட்ட போற அப்படின்றான். இதை கேட்டது பனிசோ என்னது எங்க வீடு இடிக்க போறீங்களா, அது பெரிய பிரச்சனை. மாமாவோ டீமன் லார்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ஆனா இந்த வரைக்கும் நீங்க மோசமான தெரியாம போயிடுச்சு பண்ணி. டீமன் லார்டோ உங்க வீடு எத்தனை சொல்லிருக்காங்க மாதிரி பேசாதீங்கன்னு, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த இடத்துல கசினோசம் வரப்போகுது, இந்த உலகத்துல இருக்க எல்லா நோபிள்ஸுமே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க, அவனோட மொத்த காசியுமே எனக்கு தர ஆரம்பிப்பாங்க, அவங்க பாக்கெட்ல இருக்க மொத்த காசியுமே நம்ம தான் முழுங்க போறோம் அப்படின்றான். இப்ப டேமன் லார்டும் வேற ஒரு ஐடியா சவன் பண்ண பாக்குறாரு, என்னதான் இருந்தாலும் இங்க வேலை செய்யறது கொடுத்த தேவைதான், எனக்கு 8 சாபான் வச்சிருந்தாங்க, அதுல ஒருத்தர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லலாம், அவங்க கிட்ட நீ என்ன வேலை வேணும் சொல்லலாம், அதை டக்குனு கத்துக்கிட்டு கரெக்டா செய்வான், அவனுக்கு சிஸ்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதனால பசங்களை வர நல்லா பாத்துப்பான், அதுவும் இல்லாம அவர் கன் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கான எல்லா திறமையும் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இந்த ராபி வில்லேஜையும் நான் இல்லாதப்ப பாத்துப்பான். சரி நான் உன்ன சவன் பண்றேன், 8 சவன் டஹாரா இசாமி முன்னாடி வா அப்படின்றான். அவனும் வந்துட்டு ஹட சீப் உங்களை பார்த்து ரொம்ப நாளாவது. இத்தோட இந்த எபிசோட் முடியுது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.